ரம்யா ஸ்நாக்ஸ் கிளாஸஸ் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம சேனல்ல ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோஸும் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கான ஆப்டிடியூட் வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் த்ரீல டென்த் மேக்ஸில் எக்ஸைஸ் 3 எக்ஸாம்பிள் 3.14 பார்க்க போகிறோம் சரியா. ஸோ எக்ஸாம்பிள் 3.14 என்ன அப்படின்னா அதே தான் ஃபைண்ட் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ். லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னால நம்ம கீழே இருக்கிற டினாமினேட்டரில் என்ன இருந்தாலும் அதை வந்து ஈக்குவல் டு ஜீரோ நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இப்போ 8x ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்தோம்னா தான் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0/8 தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா. ஸோ இப்போ எக்ஸுக்கு வந்து எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, ஜீரோன்னு கிடச்சிருக்கு. தர்ஃபோர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இஸ் எனக்கு ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு, அது வந்து ஜீரோ சரியா. ஜீரோ இல்லாமல் வேறு ஏதாவது நான் வேல்யூ போட்டதால் இது எனக்கு ஜீரோ ஆகாமல் இருக்கும் சரியா. இந்த வேல்யூ இல்லாமல் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா இது இல்லாதது அப்படின்னு ஓகேவா. ஸோ அப்போ இது இல்லாமல் நான் வேறு ஏதாவது வேல்யூ போட்டதால் எனக்கு ஜீரோ ஆகாமல் இருக்கும், அதனால தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் இப்போ என்ன கிடச்சிருக்கு, ஜீரோன்னு கிடச்சிருக்கு. அடுத்த சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா 7p+2/8p² + 13p+5. ஸோ அப்போ டினாமினேட்டர் நான் ஜீரோன்னு எடுத்துக்கிறேன், 8p² + 13p + 5 = 0 சரியா. டேக் இந்த டினாமினேட்டரை நான் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்துருக்கேன். இதை எனக்கு என்ன என்ன பண்ணலாம்னா ஃபேக்டர் ட்ரீயில் போடலாம். ஸோ இங்கே p²க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ அதனால் இதையும் இதையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ பண்ணையில் 8 5 = 40 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 40 வரணும், ஆட் பண்ணால் எனக்கு 13 வரும் சரியா. ஸோ இப்போ 8 5 = 40 நான் ஆட் பண்ணனாலும் எனக்கு 13 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டிவைடட் பை இந்த 8 போடுவோமா, இங்கே கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை டிவைட் பண்ணி தானே போடுவோம். ஸோ அப்போ 8 போடுறேன். அப்போ 8 நான் டிவைட் பண்ணால் இங்கே 1 வரும், இதனால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ தர்ஃபோர் இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா p+1 அடுத்தது 8p+5 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழேருந்து மேலே போகும். ஸோ 8p+5 = 0 தனித்தனா நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். p+1 = 0 8p+5 = 0 ஸோ இப்போ p = +1 இந்த பக்கம் போகல -1, 8p = +5 இந்த பக்கம் போகல -5. இப்போ p = -5 மல்டிப்ளை கட்டு 8 இந்த பக்கம் வரல டிவைடில் வரும் சரியா. ஸோ இப்போ pக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. தேர்ஃபோர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸாக 2 வேல்யூ என்னென்ன அப்படின்னாக்கா -1 and -5/8 சரியா. ஸோ அப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக 0 போடுறேன். இப்போ எனக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸாக -1 and -5/8. ஸோ தேர்ட் சப்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா x/x²+1 இருக்குது சரியா. ஸோ அப்போ திடீர்னு ஆஸ் யூஷுவல் டினாமினேட்டரை வந்து நான் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். அப்போ x²=+1 அந்த பக்கம் போகல -1 சொல்லி வரும் சரியா. ஸோ x = ஒரு ஸ்கொயர் இருந்தால் அந்த பக்கம் ரூட்டில் போகுமா, ஸோ -1. நம்ம இது வரைக்கும் இதை படித்தது கிடையாது, மைனஸை ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லி படித்தது கிடையாது. அது வந்து இமேஜினரி, மைனஸை ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் இமேஜினரி. ஸோ அது இந்த கிளாஸில் நம்மளுக்கு அது அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இதை வந்து எடுக்க, ஸோ இதுக்கு இந்த சம்முக்கு வந்து எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸே கிடையாது. அதாவது எப்படின்னா தேர் ஆர் நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் பிகாஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அதை ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு இமேஜினரி ஆகும் சரியா. அது இப்போ நம்ம படிக்க மாட்டோம், அதனால் வந்து இது ரியல்னு சொல்லி மென்ஷன் பண்ணி காமிக்கணும் சரியா. பிகாஸ் அது மைனஸை வந்து ரூட்லேருந்து இருக்கல இமேஜினரின்னு சொல்லுவோம், அதனால தான் நாங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். தேர் ஆர் நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ், இதை நம்ம வந்து எடுக்க முடியாது, இப்போ நம்ம படிக்க மாட்டோம், அதனால தேர் ஆர் நோ ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஓகேவா.